हेलो फ्रेंड्स, वेलकम टू रेखा राजेश किचन। பாத்தீங்க, காலையில எழுந்து தண்ணிலாம் தெளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. மழையும் கொஞ்சம் பெஞ்சின்னுதான் இருக்குது. கோலம்லாம் போட்ட அப்புறம் பெஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது தான் நான் போட்ட கோலம். கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னென்னா டீ போடுறது தாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் டீ போட்டு கொடுத்தா தான் எழுந்துப்பாங்க. அது அப்படியே பழகிடுச்சு. அப்படியே எழுந்தால் யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. அதனால் டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படியே டீ போட்டுமே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுருவேன். காலையிலேயே போட்டுருவேன் எப்பவுமே. நான் குடிக்க தண்ணி பாத்திரத்தில் வச்சேன். வியாழக்கிழமை கழுவிலாம் வந்து பூஜை சாமான்லாம் வச்சுருக்குது. டீ நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு இது நான் லாஸ்ட்டாக வந்து டீ வச்சுருக்கேன் நான் குடிக்கிறதுக்கு. எனக்கும் டீ போட்டு குடித்தா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலை செய்தால் தான் குடிக்குமே. அதனால் டீ வந்து குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னிங்க. நான் எப்படி இப்படி தான் செய்வேன். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நான் கூடவே போட்டுப்பேன். ஏன்னா பருப்பு வறந்த அப்புறமா நம்ம போட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா வதங்கவும் தேவையில்லாது, 3/4 வாசி வதங்கினா போதும். அதுலேயே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் 2 டைம் 3 டைம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது கொத்தமல்லியை. அதனால் 2-3 டைம் வதக்கினா போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் காரமாக செய்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதிலேயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு வந்து புளி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கணும். நிறைய டைம் நான் தேங்காய் கூட போட மாட்டேன். நான் அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிருவேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாம் டிஃபன்லாம் செய்து முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க. நான் சாமி கும்பிட்றேன். இப்போது சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வெளிச்சம் இல்லாததுனால எப்பவுமே என்னுடைய பூஜை ரூம் வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிடுச்சிங்க. பெஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் இருக்குது பார்த்தீங்களா. இது கேட்டு திறந்து உள்ளே வந்துடும் சைடில். அன்றைக்கி வந்து லாக் பண்ணி வச்சுட்டு இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசு குடிக்க நேராக தின்ன மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லாம் படுத்துக்கும். படுத்துனா கம்முன்னு இருக்காதுங்க, எல்லாம் வந்து பண்ணிடுதுங்களா. அதனால் கொஞ்சம் துரத்தி விட்டு பாருங்கள். அது பாருங்கள், வண்டியில் போய் உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்குது. அது எவ்வளோ சூப்பராக ஏறி உக்காந்து அது வந்து பார்த்துக்கின்னு இருக்குது. மழை வேற இல்லை, கீழே ஃபுல்லாக தண்ணி. அது நான் பார்த்துன்னு இருக்குது. சரி, அதுதான் வீடியோ எடுத்தது. எவ்வளோ அழகாக உட்காந்து பார்க்குது பாரு. அது பண்ணும்போது வந்து கோவம் வருது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ஒரு டைம் நான் அப்படியே மழைலாம் வரும்போது விட்டுருவேன். சரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு லன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம், அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம அந்த சூடு வந்து தணிக்கும்னு சொல்லுவாங்களே, அதனால் வெந்தயம் நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி போட்டாச்சு. நல்லா வெடிச்ச அப்புறம் கடுகுலாம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காயெலாம் ஊற்ற மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பெரும்பாலும் நான் வந்து காரக்குழம்புலாம் தேங்காயே ஊற்ற மாட்டேன். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். 2 பூண்டு நல்லா உரித்து போட்டுருக்கிறேன். நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி 2-3 தக்காளி போட்டிருக்கேன். நான் குழம்பு வேணுன்றதுக்காக நான் நம்ம கார குழம்பு வைக்கிறேன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நம்ம குழம்பு கிடைக்கும் இல்லையா. அதனால் நிறைய போடுவேன். உப்பு நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான். அப்புறம் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இதே போட்டு நல்லா வந்து கலந்து விட்டோம்னா அதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும் பாருங்கள் கத்திரிக்காயை. எப்போவுமே கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வைக்கணும். நம்ம எல்லாம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தால் தான் அந்த காயும் வேகும்,
குழம்பு வந்து அந்த திக்னஸ் வரும், நல்லா இருக்கும் சாப்பிடும். நம்ம வந்து அதிகமாக வச்சிட்டோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணுமோ அந்த மாதிரி தண்ணி ரொம்ப வைக்காமல் திட்டமாக வைக்கணும். இப்போ சிக்கனுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றினா வேகாத மாதிரியே இருக்கும் எவ்வளோ நேரம் வந்தாலும். அது நல்லா கொஞ்சமாக ஊற்றினா தான் சீக்கிரம் வேகும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம கத்திரிக்காய் கார குழம்பு வச்சாலும் தண்ணி நிறைய வைக்காமல் கொஞ்சமாக வைக்கணும். குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு பொரியல் பண்ணுறேன் நான். அந்த பக்கம் ஸ்லோவில் எடுத்து வச்சுட்டு பொரியல் பண்ணுறேன், டைம் ஆகிடுச்சுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தும் போட்டு வெங்காயம் போட்டு அப்படியே பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இதில் காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம செய்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்க வேணான்றதுனால நான் வந்து மிளகாத்தூள் போட்டு செய்வேன். அதை எடுத்து வைக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெலாம் ஊற்றாமல் நம்ம வந்து அதை எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா செய்தோம்னா நல்ல டேஸ்ட்டு. ஆனால் நான் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரோ இருக்குது பாருங்கள், இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இது வந்து என் கல்யாணத்துக்கு கொடுத்த பீரோ, 25 வருஷம் முடிஞ்சிடுச்சுங்க. அதனால் சரி கொஞ்சம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இப்படி இருக்குது இல்லையா, இது வந்து இங்கே வந்து கேப் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கேப் வந்தது, ஒரு ஒரு டைமும் மூடும் போது இல்லை அது பயங்கர சவுண்டு வருது. ஒரு நைட்டில் வீட்டில் ஏதாவது எடுக்க நம்ம திறக்கிறோன்னா ஒரு மாதிரி சவுண்டு வருது. இன்னொன்று இதுக்குள்ளே அந்த டஸ்ட்டுலாம் போயிட்டு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆகிடுது. அது ஒரு ஒரு வாட்டி மூடும் போதும் என்ன பண்ணணும் அப்படி பண்ணணும், எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது பண்ணணும். சரி அதனால் வந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். இந்த கலர் போதும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாம் வந்து இந்த உள்ளே இருக்குதுல்ல அந்த சேரீலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக. பெட்ரூம்லாம் அலங்கோலமாக தான் இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே என்ன நமக்கு வந்து சும்பேறி தானே வரும் இல்லையா, அதனால் இப்போ வந்து இந்த சேரீ ஃபுல்லாக வந்து எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். பீரோ வந்து எடுத்துன்னு போகிறாங்க, அதனால் பேக் பண்ணி வைக்கணும். எடுத்து வச்சுட்டு கொடுத்து அனுப்பணும். ஏதோ ஒரு 4 டேஸில் கொடுத்துருவேன்றாங்க, பார்க்கலாம் தீபாவளிக்கு முன்னே வருதா இல்லை தீபாவளி கழிச்சு வருதா அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ ஒட்டினதுங்க. இது வந்து ஒரு 25 வருஷமாகவும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் கலர் மாறிச்சு ஆனால் வரல. சரி அதுவும் இல்லாமல் இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த கண்ணாடிக்குள்ளே டஸ்ட்டு போயிட்டு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம மேலே துடைச்சாலும் அது அழுக்கு போக மாட்டேங்குது. அதனால் சரி ஃபுல்லாக கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சமையல் பண்ணிட்டு வந்துட்டுனா அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடுச்சு, தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து ட்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே எண்ணெய் மேலாக்காக இருக்குது. நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றியே செய்ய மாட்டேன். சரி எங்கள் பொண்ணுலாம் வேறு இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஊற்றி செய்தேன். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அந்த காலத்துலலாம் மண் பாத்திரத்துலாம் வந்து குழம்பு வச்சு சாதம் வடித்து எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ தான் மாறிப்போச்சு, திரும்பவும் பழைய மாதிரி வருது, அது வந்து சந்தோஷமான விஷயம். பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுங்க வந்து சாதம், கத்திரிக்காய் கார குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், அப்படி தான் லஞ்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து நன்றி, வணக்கம்.